பொது சுகாதாரத்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் தடுப்பு பணிகள் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. அதனை நெல்லை மாவட்ட கலெக்டர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். பருவமழை தொடங்கியதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு சிறப்பு முகாம்கள், விழிப்புணர்வு வாகன பேரணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலைய நடமாடும் மருத்துவ குழுக்கள், குழந்தைகள் நலத்திட்ட குழுக்கள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை விட டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் பாதிப்பு வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் அனைத்து நகர மற்றும் ஊரக பகுதிகளிலும் துப்புரவு பணிகள், புகை மருந்து அடிக்கும் பணிகள், நிலவேம்பு கஷாயம் வழங்குதல் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும். நிகழ்ச்சியில் கை கழுவுதல், நிலவேம்பு குடிநீர் தயாரிக்கும் உட்பொருட்கள் ஆகியவை கண்காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் செந்தில்குமார், நளினி, மாநகராட்சி உதவி ஆணையாளர் கவிதா, மாநகராட்சி நகர்நல அலுவலர் சதீஷ், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில், மாவட்ட விரிவாக்க கல்வி அலுவலர் அப்துல் காதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் டெங்கு பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பன்றி காய்ச்சல் காரணமாக 17 பேர் இறந்துள்ளனர். 268 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பன்றி காய்ச்சலை தடுக்க 500,000 மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக 700,000 மாத்திரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. தற்போது 2,000,000 மாத்திரைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளை தவிர தனியார் மருத்துவமனைகளிலும் மாத்திரைகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காய்ச்சல் என்றாலே அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளோம். டெங்குவை தடுக்க நிலவேம்பு கஷாயம் வழங்குவதைப் போல பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்த இந்த மருத்துவம் ஹோமியோ கழகம் அறிவுறுத்தலின்படி கபசுர குடிநீர் வழங்கப்படுகிறது. 15 வகை மூலிகைகள் அடங்கிய இந்த குடிநீர் அரசு சித்த மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிடைக்கும். இப்ப சொன்ன அந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம். சோ நீங்க எவ்வளவு வந்து ஸ்கூல்ஸ்ல பசங்களுக்கு இது ஒரு பழக்கமா வந்துடணும். சோ நீங்க நிறைய இப்ப சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? லாஸ்ட் இயர் வந்து நீங்க சொல்லி சொல்லி அவங்க இப்போ அது நீங்க சொன்னாலே இப்ப அவங்களே சொல்லிடுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க. இந்த மான்சூன் சீசன் இப்போ வந்து மழைக்காலத்துல வந்து ஃப்ளூ டெங்கு இல்ல வேற மாதிரியான அந்த ஜுரம் வந்து வரும்போது நிறைய தடுப்பு பணிகள் வந்து நம்ம மேற்கொண்டு வந்துட்டு இருப்போம். டெங்கு வந்து நம்ம எல்லாரும் முயற்சினால நம்ம லோக்கல் பாடிஸ், கார்ப்பரேஷன்ல இருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிபிசி ஒர்க்கர்ஸ், பப்ளிக் உடைய கோஆபரேஷனுடனே டெங்கு கேசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போன வருஷம் வந்து கொஞ்சம் டெங்கு ஃபீவர் கேசஸ் அதிகமாக இருந்தது. தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.